நகராட்சியில் பகுதி சபா கூட்டம் நகர்மன்ற தலைவர் துரை ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகராட்சிக்கு உட்பட்ட 27வது வார்டில் பகுதி சபா கூட்டம் நகர்மன்ற தலைவர் துரை ஆனந்த் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் செந்தில் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஏராளமான வார்டு பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் வார்டுகளில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து மனுக்கள் அளித்தனர். மேலும் வார்டில் உள்ள நிறை குறைகளை பற்றி எடுத்துரைத்தனர். பின்னர் நகர்மன்ற தலைவர் தெரிவிக்கையில், தமிழக முதல்வர் நகரின் வளர்ச்சிக்கு விரைவில் நிதி ஒதுக்கீடு உள்ளதாகவும், சிவகங்கை நகராட்சிக்கு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு கேட்டுள்ளதாகவும், இந்த நிதி வந்தவுடன் இங்கு செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் உடனடியாக செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். கூட்டத்தில் நகர்மன்ற துணைத் தலைவர் கார்கண்ணன், நகர்மன்ற உறுப்பினர்கள் வீனஸ், ராமநாதன், மதியழகன், ஆர் சரவணன், வீரகாளை மற்றும் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ஆனந்தி, இளைஞர் அணி அமைப்பாளர் ஹரிஹரன், மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் ஒமேகா, திலகவதி கண்ணன், தகவல் தொழில்நுட்ப அணி கார்த்திக், வட்டச்சேரர் ராஜா சகுப்தீன், ஆர் சேகர், சேது, மகேந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், ஏராளமானோர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நகராட்சி அலுவலர் மட்டும் இல்ல, அவர் சார் சொன்ன பூங்காவும் ஏற்கனவே பக்கத்துல ஒரு பூங்கா ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. பூங்காவே இல்லைன்றாரு, செஞ்சதை சொல்ல மாட்டேங்கிறியா? பக்கத்துல இது ஒரு பூங்கா தான் இருக்கு தானே. உங்க வார்டுல சிறுபாலத்துக்கு துணை எஸ்டிமேட்டம் போட்டாச்சு, அந்த டீக்கரை மாறிமுத்து இருந்தால அந்த தெருக்கும் அடுத்தது சிறுபாலம், அவங்களுக்கு வந்து சிறுபாலம் எஸ்டிமேட்லாம் போட்டாச்சு. அதுக்கு பேப்பர் பிளாப்ல ரோடு போட்டுருந்தாங்கன்னா இப்போ உடனே ரோடு போட்டிருக்கோம். அது ஏற்கனவே 23 கிலோமீட்டருக்கு வந்து நாங்கள் வந்து எஸ்டிமேட் தயார் பண்ணி அதையும் கொடுத்துருக்கோம். அதுவும் சீக்கிரத்தில் அந்த பணியில் செஞ்சுருவோம். வேற ஏதாவது குறைகள் நம்ம பகுதியில் இருந்துச்சுன்னா, கொசு மருந்துலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம பகுதியில் உள்ள மக்கள் குறைகளை சொல்லலாம், மனுவாகவும் தரலாம். அதற்காண்டி தான் இந்த வார்டு சபா கூட்டம் நடத்துகிறோம். நம்ம பகுதியில் உள்ளவங்க வந்து நீங்கள் உங்களுடைய குறைகள் சொல்லுங்க, அதுக்கு திருப்பி நான் வந்து அப்புறம் நான் திரும்பி பேசுகிறேன். மற்ற உறுப்பினர்களே, நான் உள்ளிட்ட இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்கள் வார்டு சபா என்ற திட்டத்தினை ஏற்படுத்தி அந்த வகையில் இன்றைய தினம் 27வது